ஸோ காய்ஸ் சாரி 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 ரியலி வெரி 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 சாரி. ஓகேங்களா, கோவப்படக்கூடாது, கோவத்தை கம்மி பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப சாரி. எஸ் அஃப்கோர்ஸ் சாரி. ஓகேங்களா, சில்லா சில்லா இதோட வைப் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு சத்தியமாக அடங்கவே இல்லை. ஆஃபீஸில் இருந்துட்டு இப்போ தான் வரேன். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா லைட்டை மூஞ்ச கழுவிட்டு லைட்டை போட்டு வச்சுட்டு அப்படி லைட்டை ஹேரை ஷீ விட்டு அப்படி வந்து நின்னோம்னா ஒரு வைப் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அந்த வைப் நேரம் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் லைவ் ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருவோம். கண்டிப்பாக நான் கட் பண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சேனல் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட், போடலாமா? ஸோ காய்ஸ் ரியலி சாரி, நான் ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக ரியாக்ஷன் கொடுக்க முடியாது. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நீங்கள் அந்த வைப் வந்து வேறு லெவலில் ஃபீல் பண்ணிகிட்ருங்கன்னு நம்புகிறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரியலி 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 வேறு லெவல். வைசாக் அவரோட வரிகளாக இருக்கட்டும், ஜிப்ரான் அவரோட மியூசிக்காக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கூஸ்பம் கொடுத்த நம்ம அனிருத் அவரோட வாய்ஸாக இருக்கட்டும், அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி ஐசார் அந்த ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு போட்டார் பாருங்க, வேறு மாதிரி. எஸ் அஃப்கோர்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபேன் பாய்ஸ் சம்பவம் இது ஆக்சுவலாக. வைசாகூர் ஐசாரோட ஃபேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்ரான் வேறு லெவல் கன்னியாக இருப்பார் போல இருக்கு அவர். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் அவர், அவரை சொல்லவே வேணும், அவர் ஆல்ரெடி அதை ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த ஃபேன் பாய்ஸோட சம்பவம் பார்த்தீங்கன்னா ரியலி ரியலி டாப் டக்கர் அப்படின்ற ஒரு விஷயந்தான். முக்கியமாக இப்போ சொல்லணும் அப்படின்னா அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக நம்ம வரிகளை கேட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டை வந்து நம்ம கொடுத்துருக்கு. இருப்பது ஒரு லைஃபு அப்படின்ற ஒரு வரியாக இருக்கட்டும், கல்லை கண்டா நாயக்கானா அந்த மாதிரி ஒரு லிரிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு மேஜிக்கலான லிரிக்கை கொடுத்து அதை தாண்டி அந்த மேஜிக்கல் வாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கூஸ்பம்பாக குளோரிஃபை ஆகிருக்கு. உண்மையிலே ரியலி வெல். மக்களே, நீங்கள்லாம் பாட்டை கேட்டிருப்பீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிச்சு பிடிக்கல அப்படின்னு சொல்லி மறக்காமல் கான்பாஸில் சொல்லுங்கள். இது வந்து ஜஸ்ட் ரியாக்ஷன், ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆன் த வே.